புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பித்தப்பை கற்களை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பித்தப்பை கற்களில் நம்ம உடம்பில் பித்தப்பை கற்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி நேற்று பார்த்தோம். மூன்று வகையான முக்கியமான அறிகுறிகளை கொண்டிருக்கும். முதலாவது அறிகுறி பசியின்மை, ஜீரணமின்மை, உணவை பார்த்தாலே வயிறு நிரம்பி விடுவது போல ஒரு சூழல், வயிறுடைய மேற்புறத்தில் ஏற்படுகின்ற ஒரு வலி. இது பித்தப்பை கற்கள் இருக்கக்கூடிய 99% பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அறிகுறியாக நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இந்த அறிகுறி ஏற்பட்டும் நாம் இதை சரியாக கவனிக்கவில்லை என்றால் இதோடு கூடி வாந்தி, மயக்கம், குமட்டல், உணவு சேராத உணவாக ஏதாவது நம்ம சாப்பிட்டோம்னா உடனே வயிற்றுப்போக்கு அல்லது அந்த உணவு ஒரு பருக்கை வயிற்றில் இல்லாதவாறு கடுமையான வாந்தி ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இதிலேயும் சரியான கவனம் நாம் எடுத்துக்கொள்ளாத போது மூன்றாவது பிரச்சனை மார்புக்கூடு முழுவதும் ஏற்படுகின்ற வலி. மார்புக்கூடுக்கும் பின்புற எலும்புக்கும் ஊசியிட்டது போல நேரான கோடோடு ஏற்படக்கூடிய வலி, பிசைந்து பிசைந்து ஏற்படக்கூடிய வலி, கடைசியாக பார்த்தோன்னா நமக்கு மாரடைப்பே ஏற்பட்டு விட்டது போல மிக கடுமையான வலிகள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று பார்க்கும்போது தான் இது பித்தப்பை கற்களாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு சொல்லப்படுறதை பார்க்குறோம். ஸோ இந்த மூன்று முக்கியமான அறிகுறிகள் நமக்கு ஏற்படுமேயானால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு பித்தப்பை கற்கள் இருக்கிறது அப்படின்னு. பித்தப்பை கற்களில் மூன்று வகைகள் இருக்கிறத பார்க்குறோம். வெள்ளை நிறமான கற்கள், கருப்பு நிறமான கற்கள் மற்றும் கலவை கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று கற்கள். வெள்ளை நிறமான கற்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் கொழுப்பு சார்ந்த உணவுகள் சேர்ந்தது. பெரும்பாலும் அசைவ பிரியர்களிடத்திலேயும் ஈவன் சைவர்கள் கூட நிறைய பேர் நெய் சம்பந்தப்பட்ட, எண்ணெய் சம்பந்தப்பட்ட உணவுகள் சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு தொந்தரவாக இந்த பித்தப்பை கற்கள் இருக்கிறத பார்க்க முடியும். குறிப்பாக வெள்ளை கற்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த வெள்ளை கற்களை குணப்படுத்துவது மிக மிக சுலபம்னு சொல்லலாம். ஏன்னா வெள்ளை கற்கள் ஏற்படும் போது கொழுப்பை கரைக்கக்கூடிய எந்த வகையான உணவுகளை, மருந்துகளை நாம் சாப்பிட்டாலும், உடற்பயிற்சிகளை சீராக வைத்துக்கொள்வதற்கான முயற்சிகளை செய்தாலுமே நமக்கு வெள்ளை கற்கள் கரைந்து விடுவதை பார்க்க முடியும். கருப்பு கற்கள், இந்த கருப்பு கற்கள் அப்படிங்கிறது தான் சிரமமான ஒன்று. ஏன்னா கால்சியம் கார்பைடுன்னு சொல்லக்கூடிய உப்பினால் ஆகக்கூடிய ஒரு கற்கள் அது. வளரக்கூடிய கற்கள்னு இதற்கு பெயர் உண்டு. ஏன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய காரணிகள், உப்பு சார்ந்த காரணிகள், ஈரல் சுரக்கக்கூடிய திரவம் சார்ந்த காரணிகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சுரந்து சிரமத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஈரலை நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னா, மது பழக்கம், அதீத அசைவ உணவு சாப்பிடுகின்ற பழக்கம், சுத்தமாக உடற்பயிற்சியற்ற தன்மை, இரவு தூக்கம் இல்லாத ஒரு சூழல், இதுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த வகையான கற்கள் உருவாகிறத பார்க்க முடியும். இந்த கற்களும் குணப்படுத்தக்கூடியது தான், இருந்தாலும் கூட சிரமத்தை உண்டாக்கி சில நேரங்களில் பித்தப்பை அடைப்பை உண்டாக்கி நமக்கு கடுமையான மஞ்சள் காமாலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் உண்டு. மூன்றாவது கலவை கற்கள்னு சொல்லுவோம். கொழுப்பு, கால்சியம் கார்பைடு மற்றும் ஈரலில் சுரக்கின்ற மற்ற வகையான உப்புக்கள் கலந்த ஒரு வகையான கற்கள். 65% பேருக்கு இந்த கலவை கற்கள் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியும். பொதுவாக இந்த கலவை கற்கள் அளவில் மிகப்பெரியதாக வரக்கூடியது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட இந்த கற்கள் வந்து வளர்ந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். மற்ற இரண்டு கற்கள் கொழுப்பு கற்களாக இருக்கட்டும், அதாவது வெள்ளை கற்களாகவோ அல்லது உப்பு சார்ந்த கருப்பு கற்களாகவோ இருக்கும்போது பெரும்பாலும் அந்த கற்கள் இருப்பதை கூட நாம் உணர முடியாது. நமக்கு அது மிகப்பெரிய அறிகுறிகளை கூட வெளிப்படுத்தாது. ஆனால் கலவை கற்களை பொறுத்தவரையிலும் அந்த கற்கள் உருவாகி வளரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால பெரும்பாலும் அந்த கற்கள் உருவான உடனேயே நமக்கு கடுமையான வலிகளும் சோர்வுகளும் செரிமான தொந்தரவுகளும் அடிக்கடி வாந்தி ஏற்படுகின்ற உடலில் வந்து ஒரு பலமற்ற சூழல் இருக்கக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கி விடுவதை பார்க்க முடியும். ஸோ இந்த மூன்று வகையான கற்கள் தான் பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய கற்கள். இப்போ பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்களால் நமக்கு ஏற்படக்கூடிய அதீதமான பிரச்சனைகள் என்னெல்லாம் வரலாம்? முதலாவது உணவு சாப்பிட முடியாத அளவுக்கு சுவையின்மை ஏற்படலாம். இரண்டாவது வழக்கமாக நாம் சாப்பிடுகின்ற உணவு
நமக்கே தெரியாமல் பாதியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் நல்லா சாப்பிட்டுட்ருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க சாப்பிட்ற அளவு குறைஞ்சிட்டே வரும். 4 இட்லிகள் சாப்பிட்ட குழந்தை கூட திடீர்னு பார்த்தா 2 இட்லிகள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பசி குறைந்து கொண்டே வந்து விடுவதை பார்க்க முடியும். நமக்கு தெரியாமலேயே உணவின் மேல் இருக்கக்கூடிய நாட்டமும் விருப்பமும் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். 3, கொழுப்பான உணவுகள், எண்ணெயில் பொறுத்து வறுத்த உணவுகள், இனிப்பு கொழுப்பு கலந்த உணவுகளை பார்க்கும்போதே வயிறு நிரம்பி விடுவதை நாம் பார்க்க முடியும். என்ன முயற்சி எடுத்தாலுமே நமக்கு அந்த உணவின் மேல் ஒரு விருப்பமின்மை அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். 4, இரத்த சோகை சம்பந்தப்பட்ட கோளாறுகள். இன்றைக்கு உடலில் நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் முழுமையாக உடலில் சேர வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்துகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஈரல் சுரக்கின்ற அந்த பித்த நீர் தான். ஒருவேளை பித்தப்பையில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அதை முழுமையாக மாற்ற முடியவில்லை அப்படின்னு வரும்போது நமக்கு செரிமானத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டு உடலுக்கு தேவையான சத்துக்களுடைய உறிஞ்சுதல் அமைப்பு குறைந்து போய் இரத்த சோகை முதல் கொண்டு நிறைய நோய்கள் வருவதை பார்க்க முடியும். இன்னும் நிறைய பிரச்சனைகள் பித்தப்பை கற்கள் நமக்கு ஏற்பட்டால் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளாக இருக்கிறத பார்க்குறோம். வெறும் பித்தப்பை அப்படிங்கிறது வாந்தி மயக்கம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, உடல் உறுப்புகள் சார்ந்த, உடலுடைய உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகள் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நாளை நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.